ரொம்ப போர் அடிக்குதுன்னு ஒரு ட்ரைனிங் மேட்ச் ஆடலாம் அப்படின்ட்டு போயிருந்தா இங்க இருக்கிறவன் எல்லாம் நமக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டான். இந்த வெள்ளை கலர் டீஷர்ட் போட்டிருக்கான் பாருங்க, இவன் மட்டும் நமக்கு ஃப்ரெண்ட் ஆவனான்றான். நம்மள அடிச்சுட்டு எமோட் போடுறதுல என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. எவன் இவன் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகுறான், எவன் என்ன அடிக்கிறானே தெரிய மாட்டேன்னுங்க. குண்டக மண்டக எல்லாரும் சேர்ந்துட்டு அடிக்கிறானுங்க, நானும் வரவன் எல்லாம் அழுத்தி பிடிக்க ஆரம்பிச்சுட்டேன். இந்த சூறாவளி காத்து சுத்தி சுத்தி அடிக்கும்ல, அது போல நானும் சுத்தி சுத்தி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்க பாருங்களேன், பேன் வச்சு எல்லாம் அடிச்சுட்டு கிடக்குறான். இங்க ஒருத்த மெத்த வீட்டுல இருந்து கீழே இறங்கி வரான், இவனுக்கு ஒரு அடி வைப்போம், ஐயோ வேற எவனோ கீழே எடுத்துட்டான்பா. நம்ம கூட இருக்கான்ல இந்த டபுள் ஷாட்கன் வச்சுட்டு ஒரு பைபிள், அவன் வந்து நமக்கு ஃப்ரெண்டுங்க, வேற யாரும் கிடையாது, நம்ம ஃப்ரெண்டு தான், நமக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்குமே. பைத்தியம் உன்னை யாரா என் முன்னாடி வந்து எமோட் போட சொன்னது? பைத்தியக்கார பையில என்னோட டார்கெட்டே அந்த வெள்ளை டிஷர்ட் போட்டுருந்தவன அடிக்கணும்ன்றதுதான். எங்கடா இருக்கான் பைபிள்ல? இங்க எவனோ இருக்கான், அவனே தான் பைபிள்ல சிக்குவனான்றான். மாறவே மாட்டான். எப்பா முடிச்சாச்சு பா, இருடா உனக்கு எல்லாம் ஓரம் போயிட்டு எமோட் போடுறேன், இருடா ஸ்பெக்ல பாக்குறல்ல, பாத்துட்டு தான் இருக்கணும், ஓரம் போயிட்டு எமோட் போறேன்டா. அப்புறம் பைபிள்ல திரும்ப ரிவியூ ஆகி அங்க இருந்து எவ்வளவு ஃபாஸ்ட் ஓடி வரான் பாருங்க. திரும்ப ஒரு அழுத்தி அழுத்தி காலி பண்ணிட்டேன்ல, நான் சாவர வரைக்கும் எமோட் போறேன்டா.